ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் குளோபல். நம்ம பூமி மாதிரியே இன்னொரு கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க நாசா. இதை நாசா விஞ்ஞானிகள் இரண்டாம் உலகம் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாம் உலகம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆரியா நடிச்ச இரண்டாம் உலகம் படத்தை பத்தி இல்லைங்க, இது உண்மையாவே கெப்லர் 452 அப்படின்னு சொல்லப்படுற இரண்டாம் உலகம் தான். இந்த வீடியோல நம்ம இந்த இரண்டாம் உலகத்துக்கு தான் போக போறோம். கிட்டத்தட்ட பூமியிலிருந்து 1400 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு நட்சத்திரம் தான் இந்த கெப்லர் 452. இது மற்ற கிரகங்கள் மாதிரி இல்லாம சூரியனோட பல வகையில ஒத்து போயிருக்கு. முக்கியமா இது ஒரு ஜி டைப் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன ஜி டைப் நட்சத்திரம், அதாவது சூரியனோட அதிக நிறை அளவு கொண்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். சூரியனை கம்பேர் பண்ணும்போது இதோடைய விட்டம் 11% அதிகமா இருக்கு. இந்த டிஃபரன்ஸ்னால இது சூரியனோட 20% அதிக ஒளியை வெளிப்படுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த கெப்லர் 452 சூரியனை விட 140 கோடி வருஷம் பழமையானதுன்னு சொல்லப்படுது. இது இவ்வளவு பழமையானதா இருக்கிறதுனால இதோட வாழ்நாள் கடைசி காலகட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு. அதனாலதான் அதிகப்படியான வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் வெளிப்படுத்துறதா நாசா சொல்லியிருக்காங்க. இந்த கிரகத்தையும் சுற்றி கெப்லர் 452b அப்படிங்கிற இன்னொரு கிரகம் சுத்தி வந்துட்டு இருக்கு. பூமியை விட இது கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1.7 மடங்கு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா பூமியோட விட்டம் 12,000 கிலோமீட்டர், இதோட விட்டம் 20,000 கிலோமீட்டர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பூமியை விட 60% ரொம்ப பெருசு. கெப்லர் 452க்கும் அதோட கிரகமான கெப்லர் 452b-க்கும் இருக்கிற டிஃபரண்ட் 1.046 அஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லப்படுது. கெப்லர் 452 பூமியை கம்பேர் பண்ணும்போது 20 நாள் அதிகமா எடுத்துக்கிட்டு 385 நாள்ல சூரியனை சுத்தி வருது. சூரியனை மட்டும் இல்லாம தன்னைத்தானே சுத்திக்கிற தன்மையும் இது கொண்டு இருக்கு. என்னதான் நம்ம பூமி மாதிரி இருந்தாலும் ஹாபிடபிள் இல்லனா, அதாவது அந்த கிரகத்துல தண்ணீர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்படியே இருந்தாலும் ஒண்ணு ஆவியா இருக்கும் இல்லனா ஐசா மாதிரி இருக்கும். ஹாபிடபிள் ஜோன்ல தான் தண்ணீர் திரவமா காணப்படும். இரண்டாம் உலகம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதிகப்படியான சூரிய வெளிச்சமும் இந்த கிரகத்துல காணப்படும், கம்மியான சூரிய வெளிச்சமும் இந்த கிரகத்துல காணப்படும். அதனால டெம்பரேச்சரோட மாறுபாடு அதிகமா எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த கிரகத்துல பூமியில இருக்கிற ஆவரேஜ் டெம்பரேச்சரை விட 10% தான் அதிகப்படியான வெப்பமும் வெளிச்சமும் இருக்கும். இதனால இந்த கெப்லர் 452ல வளிமண்டலம் எப்படி இருக்கும் கேள்விப்பட்டிருந்தீங்க.